ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அம்மானே ஆகமசீலர்க்கு அருள் நல்கும் பெம்மானே, பேரருளாளன் பிடவூரன் தம்மானே, தண்டமிழ் நூற்புல வானர்கோர் அம்மானே, பறவையுன் மண்டலி அம்மானே அப்படின்னு சுந்தரரால் பாடல் பெற்ற திருப்பட்டூர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பிடவூர் அப்படின்னு இந்த பாடலில் அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு திருத்தலம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலம். நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சில பிரச்சனைகள் வரும்போது மக்கள் எல்லோருமே இது ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் தலையெழுத்து மாற வேண்டும்னா நம்ம போக வேண்டிய கோவில் தான் பிரம்மன் கோவில். நம்ம போய் சென்று மன்றாட வேண்டிய தலம் தான் திருப்பட்டூர். இந்த திருப்பட்டூர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி போகும்போது 25 கிலோமீட்டர் திருச்சிக்கு முன்னாடியே வலதுபுறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டு கூட இருக்கும் திருப்பட்டூர்னு. அந்த சிறிய கிராமத்தில் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊரில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு தனி வரலாறே இருக்கிறது. அதை நான் வந்து இப்போ நீங்கள் வீடியோவை நீங்கள் நேரில் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி நீங்கள் கோயிலை சுற்றி பார்ப்பீங்களோ அதே போல் நாங்கள் வீடியோ ஷூட் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே நான் அந்த ஆலயத்தோட வரலாறையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை செல்வதே விதியிருப்பின் மட்டும்தான் நிகழுமாம். ஒரு முறை சென்றவர் மீண்டும் மீண்டும் செல்லும் வரம் கிட்டும் என்பது தான் இந்த ஆலயத்தை பற்றின ஒரு நிதர்சனமான உண்மை. வாங்க இப்போ நம்ம வரலாறை பற்றி பார்ப்போம். படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மனுக்கு முற்காலத்தில் 5 தலைகள் இருந்ததாகவும் மும்மூர்த்திகளில் ஒருவராக அவர் கருதப்பட்டதாலும் பிரம்மனுக்கு சிறிது கர்வம் ஏற்பட்டது. பிரம்மனின் இந்த கர்வத்தை போக்க நினைத்த சிவபெருமான் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரம்மனின் 5வது தலையை கிள்ளி எடுத்து விட்டதுடன் படைக்கும் தொழிலையும் இழக்க கடவாய் என்று சபித்து விட்டாராம். அதிர்ச்சி அடைந்த பிரம்மன் தனது தவறை உணர்ந்து சாப விமோசனத்திற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சிவனிடமே உபாயம் கேட்டபோது பிரம்மனுக்கு வந்து சிவன் வந்து அங்கங்கே சிவலிங்கங்களை நீ பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவாயாக, தகுந்த நேரமும் இடமும் வரும்போது நானே உனக்கு சாப விமோசனம் தருவேன் என்று கூறினாராம். இதனை அடுத்து பிரம்மன் நாடெங்கும் சுற்றி திரிந்து அங்கங்கே சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இவ்வாறு தேச சஞ்சாரம் செய்து வந்த பிரம்மன் திருப்பிடவூர் என்ற இந்த திருப்பட்டூருக்கு வந்து குறுகிய தொலைவு இடைவெளிகளில் 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இவரின் இந்த வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் பிரம்மன் முன் தோன்றி அவருக்கு சாப விமோசனம் கொடுத்து அவருக்கு மீண்டும் படைக்கும் தொழிலை தொடங்க அனுமதி வழங்கினாராம். அலைந்து திரிந்து உடல் பொலிவை இழந்த பிரம்மனுக்கு சிவனுடன் வந்த பார்வதி தேவி உடல் பொலிவை மீண்டும் வழங்கினாராம். இவ்வாறு பிரம்மனால் வழிபடப்பட்டு சாப விமோசனம் பெற்றதால் இங்குள்ள ஈசன் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். பிரம்மனின் பொலிவை மீண்டும் வழங்கியதால் இங்குள்ள அம்மன் பிரம்மசம்பத் கௌரி என்ற சிறப்பு பெயருடன் இங்கே இருக்கிறாள். சாப விமோசனம் பெற்ற பிரம்மன் பலவாறாக சிவனை துதித்து வணங்கினான். அவனது வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் இனி படைக்கும் தொழிலை செய்வதோடு உன்னை நாடி வந்து வணங்கும் பக்தர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் தேவைக்கேற்ப தலையெழுத்தையே மாற்றி எழுதலாம் என்று அருள் செய்தாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போய் நம்ம ஜாதகத்தை வச்சு வணங்கினோம்னா நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையினால் தான் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருந்து விதிவசத்தால் அந்த வசதி வாய்ப்பை இழந்து தவிக்கும் அன்பர்கள் மற்றும் பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து பிரம்மனை பூஜித்து தங்களின் தலையெழுத்தையே மாற்றிக்கொள்ளும் நிறைவுடன் செல்கின்றனர். இங்கு வந்து சென்றபின் அவர்களின் வாழ்வில் இழந்தவற்றை மீண்டும் பெற்று மகிழ்வதாக அவர்கள் மற்றவர்களிடம் கூறியதிலிருந்து இந்த கோயில் பிரம்மனையும் ஈஸ்வரனையும் அம்மனையும் வழிபட தற்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த கோயிலுக்கு வர துவங்கியுள்ளனர். நம்பிக்கையுடன் பிரம்மனை வணங்கினால் உங்களது தலையெழுத்து மங்களகரமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் தற்போது பூஜைகள் முறையாக நடைபெற நிறைய வழிவகைகள் ஏற்பட்டுள்ளன. நீங்களும் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்கள் ஜாதகத்தையும் கொண்டு போங்க. சிவனை வழிபட்டு சிவனை சுற்றி வரும்போது இருக்கும் பிரம்மாவின் சன்னதியில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறும். அதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சள் தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. அதை அங்கே இருக்க ஒரு தூண்லேயோ இல்லை செவத்துலேயோ நீங்கள் தடவாதீங்க, கோயிலை அழுக்காக்காதீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்து மகிழுங்க. நீங்கள் பிரம்மாவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த கோயிலில் வேறு சில சிறப்புகளும் உள்ளன. பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதி இந்த கோயில் பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் உள்ளது. இதை எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் பாதாள லிங்கம் உள்ளது.
எந்த ஒரு கோயிலில் பாதாளலிங்கம் இருக்கிறதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்கிறது என்பது உட்பொருள். அதனால் கட்டாயம் நீங்கள் போகும்போது பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதி இருக்கிற இடத்துலையும் அமைதியாக அமர்ந்து நீங்கள் தியானித்தீங்கன்னா அங்கே இருக்க அதிர்வுகளை கட்டாயமாக உங்களால் உணர முடியும். இங்குள்ள காலபைரவர் இப்பகுதி மக்களுக்கு நோய் தீர்க்கும் வைத்தியரை போல் உதவுகிறார். கிராம மக்களுக்கு எவ்வித நோய்க்குறி தென்பட்டாலும் இக்கோயில் பைரவர் விபூதி அதை குணப்படுத்தி விடுவதாக இப்பகுதி மக்கள் இன்றும் உறுதியாக நம்புகின்றனர். இந்த திருத்தலத்தை பார்த்தீங்கன்னா வியாக்கிரபாதரும் இறைவனை வழிபட்டுள்ளார். அம்பாள் பிரம்மநாயகின் சந்நிதி பார்த்தீங்கன்னா சுவாமி சந்நிதிக்கு இடதுபுறம் தனி கோவிலாக அமைந்துள்ளது. அதையும் நாங்கள் வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அம்பாள் கோவில் அடுத்துள்ள வடக்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் கோவில் கல்தேர் வடிவில் அமைந்துள்ளது. எதிரே ஒரே ஒரு கல்லாலான பெரிய நந்தி உள்ளது. இதை பார்க்கவே மிக அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ மரம் தான் இந்த தலத்தோட ஸ்தலவிருட்சம். இந்த மகிழ மரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த லிங்கங்கள்லாம் அமைந்திருக்கிறது. அந்த நந்தியும் ஒரே கல்லால் செஞ்ச நந்தியும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா மகிழ்ச்சியோடு பார்க்கலாம். இந்த கைலாசநாதர் கோவிலை சுற்றி பல சிவலிங்க சன்னதிகள் இருக்குதுன்னு நீங்கள் போனாலே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தோடு போனீங்கன்னா ஒரு நாள் முழுக்க கூட இந்த கோயிலில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி ஒரு அழகான கோவில் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் இன்னொரு ஆச்சரியமான மற்றும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் பிரதான சிவலிங்கத்தின் மீது ஆண்டிற்கு 3 நாட்கள் சூரியனின் நேரடி கதிர்கள் விழுகின்றன. இதே போல் இன்னொரு சிறப்பும் இங்கே இருக்குங்க. சிவலிங்கம் அமைந்துள்ள கருவறைக்கும் கோவிலின் முகப்பிற்கும் இடையே சுமார் 100 மீட்டர் அதாவது 300 அடி தூரம் இருக்குது. இந்த 300 அடி தூரத்துக்கும் 7 வாசல் நீங்கள் கடந்து தான் இந்த 300 அடியை கடந்து தான் நீங்கள் வந்து கருவறைக்கு போக முடியும். இந்த 7 வாசல் தாண்டியும் இயற்கை வெளிச்சம் காணப்படுவது மிக மிக ஒரு அரிதான காட்சி. அதாவது நீங்கள் எந்த ஒரு விளக்கொலியும் இல்லாமலே சிவலிங்கத்தை பளிச்சென தரிசிக்கும் வாய்ப்பு இந்த கோவிலில் மட்டுமே இருக்கிறதுங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சிவன் அருள் பெற பிரம்மா வணங்கிய 12 லிங்க வடிவில் சிவன் இருப்பதாக தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதை தான் பார்த்தீங்கன்னா துவாதச லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 லிங்கம், அந்த 12 லிங்கங்கள் பிரம்மா வழிபட்ட 12 லிங்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அதுதான் மூலஸ்தானம், ஸ்ரீ பழமலைநாதர் இது வந்து பதஞ்சலி முனிவர் சன்னதி இருக்கு இல்லைங்களா நான் சொன்னேனே அங்கே தான் இருக்குது, ஸ்ரீ பாதாள ஈஸ்வரர், ஸ்ரீ தாயுமானவர், ஸ்ரீ மண்டுகநாதர், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர், ஸ்ரீ காலத்திநாதர், ஸ்ரீ சப்தரிஷீஸ்வரர், ஸ்ரீ சுத்தரத்தினேஸ்வரர் இதை எல்லாமே நீங்கள் போகும்போது மறக்காமல் வணங்கணும். இந்த திருத்தலம் ஒரு சிவஸ்தலமாக இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இங்குள்ள பிரம்மா சன்னதி தான் மிகவும் புகழ்பெற்றது. இத்தலம் ஒரு குரு பரிகாரத்தலம் கூட. மூலவருக்கு வடபுறத்தில் தனி சன்னதியில் 6 அடி உயரத்தில் தியான நிலையில் தாமரை மீது பத்மாசன கோலத்தில் அமர்ந்த நிலையில் அச்சசமாலை மற்றும் கமண்டலத்துடன் அருள்பாலிக்கிறார் பிரம்மா. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மா இவர்தான். குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை இந்த கோவிலில் நடக்கிறது. மேலும் திங்கட்கிழமை, திருவாதிரை, புனர்பூசம், சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இவரை வணங்குவது விசேஷ பலன் தரும். குரு பெயர்ச்சி அன்று பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜை நடக்கும். 7ஆம் எண் ஞாதிக்கத்தில் பிறந்தோருக்கான பரிகார தலமாகவும் இந்த கோயில் இருக்கிறது. திருமண தடை, பிரிந்த தம்பதிகள் சேருதல், தொழில் வியாபார பணிவிருத்திக்காக பிரம்மனிடம் நம்ம போய் வேண்டிக்கலாம். மிக முக்கியமான பிரார்த்தனை புத்திரப்பேர் வேண்டுதல் தான். ஏனெனில் பிரம்மாதானே படைத்தாக வேண்டும். அவ்வகையில் மிகச்சிறந்த புத்திரப்பேருக்கான பிரார்த்தனை தலம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான். இவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 பிரகாரங்களும் கொண்டு அமைந்துள்ளது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்து வேத மண்டபம், நாத மண்டபம் ஆகியவை கடந்ததும் வரும் அர்த்த மண்டபத்தை அடுத்து உள்ள கருவறையில்தான் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் சுயம்புமூர்த்தியாக இங்கே அருள்பாலிக்கிறார். இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மஞ்சள் நிறமாக இருக்கும். பிரம்மா மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்கச் செய்பவர் என்பதால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர். மற்ற சன்னதியில் கூட பார்த்தீங்கன்னா மங்கள சின்னமாகிய மஞ்சள் நிற வஸ்திரங்களையே பயன்படுத்துகின்றனர்.
பிரம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் வியாழக்கிழமையில் காணப்படுகிறார். அதுதான் அங்கேயும் மஞ்சள் உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க மறக்காமல் கோயிலுக்கு போகும்போது. இன்னொரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே கோயிலில் பிரம்மனின் பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம். அதுபோல் தலையெழுத்து மாற தகுதியுள்ளவர்கள், குறைந்த பாவக்கணக்கில் இருப்பவர்கள், பக்திமான்களின் தலைவிதி மாற்றப்பட்டு விடுகிறது. உதாரணமாக நோய் தாக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது மாறிப்போகிறது. ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற விதியுள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகும், விரய செலவுகள் தடுக்கப்படும். ஃபெயில் ஆகி கொண்டிருக்கும் மாணவன் கூட நன்றாக படிக்க ஆரம்பித்து உயர்நிலைக்கு சென்று விடுவான். இப்படி நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கோவில் தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ங்க திருப்பட்டூருக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் லைனாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பஸ் ஏறி கூட திருச்சியிலேருந்து திருப்பட்டூர் போயிடலாம். இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் உங்கள் தலையெழுத்தை மாற்றணுன்னா இந்த கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று தரிசித்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏதாவது ஜாதகத்திலோ இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருப்பின் அவர்களுக்கும் இந்த கோயிலை பற்றின விஷயத்தை இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.